ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் கடைசியில் ஏன் எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுக்கு மாதிரி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் பெல் பட்டனை அமைக்க வச்சுங்க, வாங்க பார்க்கலாம். அந்த எக்ஸ் சிம்பிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. என்ன ரெஃபரன்ஸ்னா, இப்போ ட்ரெயின் வந்து 10 கம்பார்ட்மெண்ட்டோட போகுது, அந்த 10th கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி எக்ஸ் போடுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வித கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, அதுதான் கடைசி கம்பார்ட்மெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கு சென்னை டு டெல்லி, அண்ட் நடுவில் நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஜங்ஷன்ஸை ஒன்றொன்னா கிராஸ் பண்ணுற சமயத்தில் அங்கே இருக்க ட்ரெயின் மாஸ்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ட்ரெயின் வந்து 10 கம்பார்ட்மெண்ட்டோட தான் போகுதுன்ட்டு. ஒன்ஸ் அவங்க செக் பண்ண சொல்ல ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் மிஸ் ஆகுது, மீன் கடைசி கம்பார்ட்மெண்ட் மிஸ் ஆகுதுனா அவங்களுக்கு தெரியும் இங்கே பின்னாடி அந்த எக்ஸ் சிம்பிள் இருக்காதுன்ட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரோட்டோக்காலை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸ் சிம்பிளுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எல்வி அப்படின்னு இருக்கும். அந்த எல்வினா லாஸ்ட் வெஹிக்கல் அப்படின்னு மீனிங். இந்த எக்ஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சிருப்பாங்க, ஆனால் இதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெட் கலர் லைட் வந்து பிளிங்காகி எடுக்கும். ஸோ இதுதான் நைட்டில் ரெஃபரன்ஸாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் எக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டெஸ்ட்.